Assalamualaikum friends, welcome to Fathu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம எப்பவும் போல கேரட் ஜூஸ் போடுறதுக்கு பதிலா இன்னைக்கு நான் வீடியோல சொல்லிருக்க மெத்தட் படி நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க டேஸ்ட் பண்ணதுலயே இதுதான் பெஸ்ட் ஜூஸா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட் ஜூஸ்க்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக வந்து கேரட்டை நறுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக அரைப்படும். அதே நேரத்தில் மிக்சியில் இருக்கக்கூடிய பிளேடுமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரும். ரொம்ப வந்து திப்பி திப்பியாகவும் வந்து அரைப்படாமல் இருக்காது. மிக்சி ஜாரோட லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட ஃப்ரெஷ்னஸ்க்காக ஒரு அஞ்சாறு அளவுக்கு மின்ட் லீவ்ஸ் அதாவது புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா நான் இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக பால் சேர்த்து அரைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இன்னும் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் வந்து அரைக்கும் போது சேர்த்துட்டேன். ஸோ சூப்பராக நமக்கு அரைஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் வந்து அது திப்பி திப்பியாக இருக்காது கேரட் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கும் போது. நீங்கள் வடிக்கும் போது ஈஸியாக ஒரு டிப் கொடுக்குறேன். இந்த மாதிரி அரிக்கரண்டி அதாவது ஜார்னி கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி வடிச்சு கொடுங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் இறங்கிடும். இல்லாட்டி உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஜூஸ் இறங்கிடும். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் வந்து ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடில் தான் போடுவீங்க. இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குடிக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கூலிங் வேணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நான் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த சப்ஜா விதைகள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற போட்டால் ஈஸியாக ஊறிடும். பாருங்கள், இது போடுறனால உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, பார்க்குறதுக்கும் நல்லா ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நமக்கு கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்க்கு கொஞ்சோன்னு புதினா வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் குடிக்கிறனால கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டோனில் நல்ல ஒரு பிரைட்னஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.